அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த மூலிகை செடியோட பெயர் தூதுவளை. இதுக்கு சிங்கவல்லி அல்லர்க்கம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை கொடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக முள்ளெல்லாம் இருக்கும். இதோட இலை, பூ, காய், வேர் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது. தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பையும் பற்களையும் வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்தும். இப்போது இந்த தூதுவளை என்னென்ன நோய்களுக்கு எப்படி எல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சளி பிரச்சனை இருக்கிறவங்க தூதுவளை இலையை பறித்து சுத்தம் செஞ்சு அதோட மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி துவையல் மாதிரி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமல் பிரச்சனை, சளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகும். தீராத இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, எது சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகாத இருக்கிறவங்க இந்த தூதுவளை இலையை வந்து பார்த்திங்கன்னா நிழலில் உலர்த்தி பொடியாக வச்சுக்கிட்டு காலை மாலை ரெண்டு வேளையும் தேனில் கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். ஒற்றை தலைவலிக்கெல்லாம் இந்த தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தூதுவளையை அடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தேநீர் மாதிரியும் வச்சு குடிக்கலாம். இப்படி பயன்படுத்துனீங்க, 48 நாள் பயன்படுத்துனீங்க அப்படிங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை வந்து சரியாகும். உடலில் தெம்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தூதுவளை பூவை வந்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் வந்து வலு கொடுக்கும். அதே மாதிரி தூதுவளை பழத்தை வந்து வெளியில் வெயிலில் காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமல் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பாம்போட விஷத்தை வந்து முறிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை பூவுக்கு இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சல் பிரச்சனை இருக்கும். அவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தூதுவளை கீரை, வேர்காய் இது எல்லாத்துலேயும் ஊறுகாய் மாதிரி செஞ்சு 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கண்ணெரிச்சல் பிரச்சனை எல்லாம் சரியாகும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தூதுவளை தேநீர் 3 மாசங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தைராய்டு இருந்த இடம் இல்லாமல் போயிடும். தீராத இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க தூதுவளை இலையோட பொடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திப்புளி பொடி இது ரெண்டும் சம அளவு எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமல் வந்து உடனே வந்து சரியாகிடும். இதே இந்த பசும்பாலில் இந்த பொடியை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்த நோயால் ஏற்படக்கூடிய மயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும். தூதுவளையை அடிக்கடி நீங்கள் உணவில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா புற்றுநோய் வராமல் வந்து தடுக்க முடியும். புற்றுநோய் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தூதுவளையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா 3 மாதத்துலேயே வந்து இந்த புற்றுநோயை வந்து குணப்படுத்த முடியும். எலும்புரிக்கு நோய், ஈலை இருமல், கப நோய், மேக நோய், வெடிப்பு நோய் இந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் தூதுவளை நெய்யை வந்துட்டு ஒரு 2 தேக்கரண்டியை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பூரண வந்து குணமடையும். இப்படி தூதுவளையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.